அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2021 சுற்றுப்பட்டிகளின் முதலாவது எலிமினேட்டர் போட்டியாக ஆர்சிபி மற்றும் கேகேஆர் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது ஷாஜா மைதானத்திலே நடைபெற உள்ளது. இந்த போட்டியிலே இந்த ஷாஜா மைதானத்திலே இந்த இரண்டு அணிகளுக்கும் எந்த அணியினருக்கு அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் முற்றுமுழுதாக ஷாஜா மைதானத்தினுடைய கடந்த கால புள்ளி விவரங்கள் ஊடாக இந்த வீடியோவில் நாம் ஆர்சிபி மற்றும் கேகேஆர் அணிகளுடைய புள்ளி விவரங்களை ஆய்வு செய்ய போகின்றோம். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ஷாஜா மைதானம் யாருக்கு சாதகமாக காணப்படுகின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஷாஜா மைதானத்தில் ஆர்சிபி மற்றும் கேகேஆர் ஆகிய இரண்டு அணிகளும் இதற்கு முன்பு விளையாடியுள்ளார்களா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு போட்டிகளில் இந்த இரண்டு அணிகளும் ஒன்றை ஒன்று எதிர்த்தாடியிருக்கின்றன. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த இரண்டு அணிகளும் தலா ஒவ்வொரு வெற்றியினை பெற்றிருப்பது இந்த ஷாஜா மைதானமானது இரண்டு அணிகளுக்கும் ஒரு சாதகமான ஒரு மைதானமாகவே காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் இந்த போட்டியிலே யாருக்கு அதிகளவான வெற்றி வாய்ப்புகள் காணப்படுகின்றன என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் 2021 சுற்றுப்பட்டிகள் மீளவும் யுஏயிலே ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த கேகேஆர் அணியானவர்கள் இந்த யுஏயிலே ஏழு போட்டிகளில் விளையாடியிருக்கின்றார்கள். அதிலே ஏழு போட்டிகளில் ஐந்து போட்டிகளில் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று ஆர்சிபி அணியானவர்கள் ஏழு போட்டிகளிலே விளையாடி நான்கு போட்டிகளிலே வெற்றியினை பெற்றிருக்கின்ற. ஆகவே இந்த இரண்டு அணிகளும் என்னை பொறுத்தவரையில் தற்பொழுது சமகால பொறுப்புகளின் அடிப்படையில் சமநிலையில் காணப்படுவதோடு இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானத்திலும் இந்த இரண்டு அணிகளும் இரண்டு போட்டிகளில் விளையாடி ஒவ்வொரு வெற்றியினை பெற்றிருப்பதும் ஒரு சமமான ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது. ஆகவே இந்த இரண்டு அணிகளுக்கும் இந்த ஷாஜா மைதானத்திலே தனிப்பட்ட பொறுப்புகள் எவ்வாறு அமையப்பெற்றிருக்கின்றன என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேகேஆர் அணியானவர்கள் மொத்தமாக ஆறு போட்டிகளில் விளையாடி மூன்று போட்டிகளில் வெற்றியினை மூன்று போட்டிகளில் தோல்வியினை தழுவியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த ஐபிஎல் 2021 சுற்றுப்போட்டிகள் மீளவும் இந்த யுஏயிலே ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்ற வேளையிலே இந்த கேகேஆர் அணியானவர்கள் இரண்டு போட்டிகளில் இந்த ஷாஜா மைதானத்தில் விளையாடியிருக்கின்றார்கள். அந்த இரண்டு போட்டிகளாக டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல் அணிகளுடனான போட்டிகளாக காணப்படுகிறது. அந்த இரண்டு போட்டிகளிலும் இந்த கேகேஆர் அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதும் இந்த கேகேஆர் அணியினருக்கு சாதகமான ஒரு தன்மையாக காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் 2020 சுற்றுப்போட்டிகள் கடந்த முறை யுஏயிலே நடைபெற்ற வேளையிலே அங்கு மூன்று போட்டிகள் இந்த மைதானத்தில் விளையாடியிருந்த கேகேஆர் அணியினர் தொடர்ச்சியாக மூன்று போட்டிகளின் தோல்வியினை தழுவியிருந்தார்கள். ஆனால் இம்முறை மிகச்சிறந்த முறையில் தாங்கள் விளையாடிய இரண்டு போட்டிகளிலும் வெற்றியினை பெற்றிருப்பது இந்த கேகேஆர் அணியினர் இந்த ஷாஜா மைதானத்தை தங்களுக்கு ஏற்ப வசப்படுத்தியிருக்கின்றார்கள் என்றே கூற வேண்டும். அதேபோன்று சிஎஸ்கே இந்த ஆர்சிபி அணியினை எடுத்து நோக்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியானவர்கள் மொத்தமாக இந்த ஷாஜா மைதானத்திலே ஏழு போட்டிகளிலே விளையாடி மூன்று போட்டிகளில் வெற்றியினையும் நான்கு போட்டிகளில் தோல்வியினையும் தழுவியிருக்கின்றார்கள். இந்த ஐபிஎல் 2021 சுற்றுப்போட்டிகளிலே இந்த ஷாஜா மைதானத்திலே இந்த ஆர்சிபி அணியானவர்கள் இரண்டு போட்டிகளில் விளையாடியிருக்கின்றார்கள். அதிலே பஞ்சாப் கிங் அணியுடனான ஒரு போட்டியிலே வெற்றியினையும் சிஎஸ்கே அணியுடனான ஒரு போட்டியிலே தோல்வியினை தழுவியிருக்கின்றார்கள். அதேபோன்று ஐபிஎல் 2020 சுற்றுப்போட்டிகள் கடந்த முறை இந்த ஜூவலியிலே நடைபெற்ற வேளையிலே இந்த ஷாஜா மைதானத்தில் மூன்று போட்டிகளில் விளையாடிய இந்த ஆர்சிபி அணியினர் ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றியினையும் இரண்டு போட்டிகளில் தோல்வியினையும் தழுவியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆர்சிபி அணியினருக்கும் இந்த ஷாஜா மைதானம் தற்பொழுது சம காலத்திலே ஒரு சம அளவான ஒரு பண்பினை கொண்டிருக்கின்றது. ஆனால் கேகேஆர் அணியினுடைய பொறுப்புகள் இந்த ஷாஜா மைதானத்திலே மிகச்சிறந்த அந்த முறையில் அமையப்பெற்றிருக்கின்றன. எனவே இந்த ஷாஜா மைதானமானது என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளுக்கும் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை கொடுத்திருந்தாலும் கேகேஆர் அணியினுடைய சமகால பொறுப்புகள் சற்று ஒரு உயர்வான இடத்தினை கொடுத்திருக்கின்றது. அதே போன்று இந்த இரண்டு அணிகளினுடைய மொத்த பொறுப்புகளை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் மொத்தமாக 29 போட்டிகளில் ஒன்றுடன் ஒன்று எதிர்த்தாடியிருக்கின்றன. அதிலே 16 தடவைகள் கேகேஆர் அணியினரும் 13 தடவைகள் ஆர்சிபி அணியினரும் வெற்றியினை பெற்றிருப்பது இந்த கேகேஆர் அணியினருக்கும் சற்று ஒரு உயர்வான ஒரு இடத்தினை கொடுத்திருப்பதோடு இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகள் யுஏயிலே நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் நான்கு போட்டிகளில் இந்த இரண்டு அணிகளும் மோதிருந்தார்கள். அதிலே இரண்டு தடவைகள் இரண்டு அணிகளும் வெற்றியினை பெற்றிருப்பதும் ஒரு சம அளவான பண்பினையும் அதே போன்று இந்த ஐபிஎல் 2021 சுற்றுப்போட்டிகளிலே இந்த இரண்டு அணிகளும் இரண்டு போட்டிகளில் போட்டிகளில் பங்கு பெற்றி தலா ஒவ்வொரு வெற்றியினை பெற்றிருப்பதும் ஒரு சம அளவான தன்மையினை கொடுத்திருக்கின்றது. ஆகவே மொத்த பருவர்களின் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளும் ஒரு சமபலம் வாய்ந்த தன்மையினை கொண்டிருந்தாலும் இம்முறை இந்த கேகேஆர் அணியினர் இந்த மைதானத்தில் விளையாடி இரண்டு போட்டிகளிலும் இரண்டிலும் வெற்றியினையும் ஆனால் ஆர்சிபி அணியினர்கள் இரண்டு போட்டியிலே ஒரு வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள் என்பதனையும் நாம் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. மொத்தத்திலே இந்த ஷாஜா மைதானமானது என்னை பொறுத்தவரையில் கேகேஆர் அணியினருக்கு சற்று ஒரு சாதகமான தன்மை இந்த ஆர்சிபி அணியினரை விட காணப்படுகின்றது என்பது எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.